அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்வோம். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அருள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி. இப்போ நாம் கோவிலுக்கு போகிறோம், அருளை தேடி போகிறோம், பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறோம், குருமார்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறோம், அவங்ககிட்டையும் அருளை தேடி தான் போகிறோம். சரி, இந்த அருள்னு என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் தானே அது நமக்கு கிடைச்சிருக்கா இல்லையா, அவங்ககிட்ட நம்ம வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, அருள்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க. ஆசீர்வாதம். வேற நீங்க ஏதோ சொல்லுங்க. அருள்னா அதான் அரு சொன்னது தான். அப்போ ஆசீர்வாதம் தான். நீங்கள் ஏதாவது? அதே தான். நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. நினைக்கிறத கொடுத்துட்டு அருள். கோயிலில் போய் அதானே கேட்குறோம், உங்கள் அருளை கொடுங்க அப்படின்னா, அவங்க நினைக்கிறத கொடுங்க அப்படிங்கிற. நீங்கள் ஏதாவது அன்பா அருள். சரி, எப்படி சொல்கிறீங்க? அன்புலேருந்து அருள். சாதாரண மனுஷங்களுக்கு கிடைக்கிறத விட அவங்களுக்கு கிடைக்கிறது. அதனால் அருள்னா அன்புன்னு சொல்கிறீங்க. அன்புலேருந்து வரக்கூடிய விஷயம் அருள். சரி சரி, இப்போ பாருங்கள், நாம் இப்போ இங்கே இருக்கோம். இதற்கு முன்னாடி நாம் அதாவது நாம் உருவாகிறதுக்கு முன்னாடி, கருவாக உருவாகிறதுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான உயிரணுக்களில் ஒன்றா இருந்தோம். அந்த கோடிக்கணக்கான உயிரணுக்களில் ஒரே ஒரு உயிரணு கருமுட்டையை தொலைச்சி போய் கருவாக மாறிச்சு. இது யாருடைய முயற்சியில் நடந்தது? நீங்கள் முயற்சி பண்ணீங்களா? அது அருள். அப்படி அந்த கருமுட்டையை தொலைச்ச எல்லா கருவும் நிற்கிறதில்ல, பாதியிலே கரு கலைஞ்சு போயிடுது. 120-130% தான் நிற்கிது, கிட்டத்தட்ட 60% மேலான கருக்கள் கலைந்து போயிடுது. அப்படி கலையாமல் நீங்கள் பிடிச்சி அந்த கருமுட்டையை பிடிச்சி நின்னீங்களே, அது உங்கள் முயற்சியா? அது அருள். அப்படியே இருந்தாலும் உங்களுடைய உடலாக அந்த கருவானது சரியான முறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அப்படி வளர்ச்சி அடைஞ்சாதான் அது ஒரு நல்ல ஒரு குழந்தையாக வயிற்றுக்குள்ளே இருக்க முடியும். நீங்கள் ஸ்கேனிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மூளை வளர்ச்சி குறைவு அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைனா உங்களை அதை அபார்ட் பண்ண சொல்லிடுறாங்க. அப்போது நீங்கள் உங்கள் முயற்சியில் அப்படி இல்லாமல் இருந்தீங்களா? அப்போ அதான். அப்புறம் நீங்கள் வெளியே வர தயாரான அந்த நிமிஷத்தில் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, தாயினுடைய ஜனனப்பாதையில் ஒரு குழந்தையினுடைய தலை 5 வினாடிகள் நின்றிருந்தால் அந்த குழந்தையினுடைய மன வளர்ச்சி பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. 5 வினாடி அப்படி போய் அப்படி வந்துடணும், அல்லது எங்கேயும் நிற்கக்கூடாது. அந்த பாதையில் இருக்கமா இருக்குன்னு நின்றுடுச்சுன்னா, 5 வினாடி நின்றுதுன்னா உங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு, அப்படி நீங்கள் நிற்காமல் நீங்களே வெளியே வந்துட்டீங்களா? அது அருள். அப்படியே நீங்கள் வெளியே வந்தாலும் இந்த உலகத்தில் வெளியே இருக்குது பிரச்சனைகள், நோய் கிருமிகள் இருக்குது, எவ்வளோ வைரஸ்கள் இருக்குது, அதெல்லாம் உங்களை நீங்கள் தாக்காமல் வச்சுருக்கணும். நீங்கள் வரும்போதே ஏதாவது பாதுகாப்பு கருவியோடு வந்தீங்களா? அப்போ எது உங்களை காப்பாற்றிச்சு? அருள். நீங்கள் வளர்ந்தீங்க, நிறைய குழந்தைகள் டைஃபாய்டு வந்து இறந்து போகிறாங்க, போலியோ வந்து ஊனமாயிடுறாங்க, அம்மை வந்து இறந்து போயிடுறாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் சிக்காமல்
மிகுந்த ஆரோக்கியத்தோடு வளர்ந்துட்டீங்க. அது உங்கள் முயற்சியில் நடந்ததா? அது ஆர்வம். எதெல்லாம் நம்முடைய முயற்சி தாண்டி செயல்படுதோ அதுதான், அதன் பெயர் தான் அருள். நம்முடைய மனிதர்களுடைய முயற்சி ஒரு அளவோடு நின்று போயிடும். நம்முடைய முயற்சி முடியும் இடத்தில் அருளினுடைய வேலை செயல் தொடங்குகிறது. இப்போ ஒரு குருகிட்ட நீங்கள் அருள் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனால், அவர்கிட்ட அருளை வாங்குற எல்லா முயற்சியும் நீங்கள் செய்வீங்க. அவர் சொல்கிறத பயிற்சிகளை செய்வீங்க, அவர் சொல்கிற புத்தகங்களையெல்லாம் படிப்பீங்க, அவருடைய தத்துவங்களை எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணுவீங்க, அதெல்லாம் திருப்பி ஒப்பிப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு? குருவுடைய அருளை பெறுவதற்கு. ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் செய்யும்போது குருவினுடைய அருள் வர்றதில்லை. நாம் எந்த முயற்சியும் அற்ற நிலையில் நம்முடைய முயற்சிகள்லாம் கைவிடப்படும் போது குருவானவர் நம்மை தத்தெடுத்துக் கொள்கிறார். அவர் வந்து நம்மளை அரவணைச்சிக்கிறார். அப்போ தான் அவர் நமக்கு கை கொடுக்குறார். அப்படி இந்த உலகத்தில் நம்முடைய முயற்சி நின்று போகும்போது வேறு ஏதோ ஒன்றினுடைய வேலை தொடங்குகிறது. அந்த வேறு ஏதோ ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நாம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கிடைக்காது, எவ்வளவு சிபாரிசு இருந்தாலும் கிடைக்காது, நம்ம எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அது கிடைக்காது, நாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது கிடைக்காது. அது நினச்சா தான் நமக்கு அது கிடைக்கும். உதாரணமாக நிறைய பேர், நிறைய படித்தவங்க, நிறைய ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஆன்மீகத்தில் ஈடுபடுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த ஞானம் அப்படிங்கிற விஷயம் கிடைக்குதானே? கிடைக்கிறது. அது யாரோ ஒருத்தருக்கு, அது யாருக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியறதில்ல, யாரோ ஒருத்தருக்கு அந்த அருள் யாருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது அதுதான் தீர்மானிக்குது. நாம் தீர்மானிக்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கோவிலுக்கு போய் நான் அருளை பெறேன்னு சொல்கிறீங்க. இது எப்படி சாத்தியமாகும்? உங்கள் முயற்சியில் பெறப்படுவது அன்று அருள், நம்முடைய மனிதர்களுடைய முயற்சியால் கிடைக்கப்படுவது அல்ல அது. இப்போது இந்த மண்ணுக்குள்ள நாம் எதை போட்டாலும் அது என்ன ஆகிடும்? இப்போ மண்ணுக்குள்ளே வந்து ஒரு ஒரு குப்பையை போடுறீங்க, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தோண்டி பார்த்தா என்ன ஆகும்? மண்ணு தான் இருக்கும். தனக்குள் வரும் அனைத்தையுமே தன்னை போலவே மண்ணாக அது மாற்றிவிடும். அந்த சக்தி மண்ணுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் ஒரு விதையை போட்டால் விதை அழிஞ்சிடுமா? முளைக்கும். அப்போ எப்படி அழிக்கக்கூடிய ஒரு மண் எப்படி ஒரு விஷயத்தை முளைக்க வைக்குது? விதையும் அழிஞ்சு போயிருக்கணும் தானே. நீங்கள் பிளாஸ்டிக் வந்து 1000 வருஷம் ஆகுங்கிறாங்க, அது அழியிருக்கு. 1000 வருஷம் ஆனாலும் அந்த மண் அதை தின்னுடும், மண்ணாக மாற்றிடும். ஆனால் ஒரு விதையை நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டால் அது அது அழிக்கிறது இல்லை, முளைக்க வைக்கிறது. ஏன்? அதுதான் அருள். ஏன்னா அந்த மண்ணானது இந்த விதைக்கு அருள் செய்கிறது. அழிக்கும் ஒரு அதே விஷயம். அதான் இறைவனை நாம் சொல்கிறோம், காப்பவனும் அவன்தான், அழிப்பவனும் அவன் தான். ரெண்டுமே கடவுள் தான். எது நம்மளை உருவாக்கியதோ அதுதான் நம்மளை அழிக்கிறது. மண் மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் மக்கி போக செய்கிற மண் ஒரு விதையை முளைக்க செய்யும். அப்படி அந்த விதையை முளைக்க செய்கிறதும் மட்டும் இல்லாமல் அதற்கு காலம் பூராவும் தனது மடியில் இடம் கொடுக்குது, அதுக்கு இடம் கொடுக்குது, அந்த இடத்துல அது நிற்கிது, அதனுடைய வேர்களை எல்லாம் தன் மீது பரப்ப அது அனுமதிக்குது. வேரையும் அது அழிக்கிறதில்லை, அந்த வேரையும் அது பராமரிக்குது. தனது அதுக்கு அந்த மரத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் அது தன்னிடமிருந்து உறிஞ்சிக்கொள்ள அனுமதிக்கிறது. மண் வழியாக தானே வேர்கள் சத்தை எடுத்துக்குது. அப்போது இந்த அருளானது சுரப்பது. மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம கறக்கலாம், அருளை கறக்க முடியாது. அருளை வேண்டி
நாம் கண்ணீர் விடலாம். ஆனால் அருள் எனக்கு நமக்கு கிடைச்சாகணும் அல்லது நீ எனக்கு கொடுத்தே ஆகணும்னு நம்ம யாரையும் வற்புறுத்தவே முடியாது. எந்த கடவுளையும் நீங்கள் டிமாண்ட் பண்ணவே முடியாது, எனக்கு நீ அருள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அப்போ இந்த அருள் அப்படிங்கிறது மேலே இருந்து இறங்கி வருவது. நம்முடைய முயற்சிகளால் நாம் இந்த பூமியில் எதை வேணால் உருவாக்க முடியும். வானளாவ கட்டளங்களை உருவாக்கலாம், மிகப்பெரிய பாலங்களை உருவாக்கலாம், என் மனிதனால் முடியாத எதுவுமே இல்லை. ஆனால் அவனால் இந்த அருள் அப்படிங்கிற விஷயத்தை தனக்குள்ளே கொண்டு வர முடியல. அந்த விஷயத்தில் மனிதன் மிகப்பெரிய தோல்வி தான் அவனுக்கு. இந்த அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்முடைய முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு வெகு தொலைவில் இருந்து அது வருது. ஆனால் அப்போது இந்த அருளை பெறுவது தான் எப்படி, நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் வராது, அப்போ அது எப்படி பெறுறது? அதை பெறுவதற்கு ஒரே வழி, அதற்கு தகுதி உள்ளவராக நாம் நம்மை மாற்றிக்கொள்வது. இதுதான் விஷயம். அருளுக்கு தகுந்தபடி நீங்கள் உங்களை மாற்றணும். எப்படி மாற்றணும்? உண்மையாக, நேர்மையாக, அதாவது சத்தியத்தின் பாதையில் நம்முடைய சொல்லும் செயலும் அமையும் போது அது அருளை நம்மிடம் கொண்டு வருவதற்கான எல்லா கதவுகளையும் திறந்து வைக்கிறது. நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த அருள் கதவு திறக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை எப்படியாவது நம்முடைய முயற்சியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தந்திரமாக பல வகையிலையும் முயற்சி பண்ணுறோம். அதனால் அது நம்மிடம் வர்றதே இல்லை. அப்போ அருள் அப்படிங்கிறது மனிதன் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அவனால் அதை உருவாக்க முடியாது அல்லது கொண்டு வர முடியாது. இந்த பிரபஞ்சம் நினைத்தால் மட்டுமே அந்த அருளானது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் இது மனிதர்களுடைய முடிவின்படி இந்த அருள் வேலை செய்கிறதில்லை. மனிதர்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டிருந்து இந்த அருளானது இறங்கிட்டிருக்கு. சரணாகதி அடைந்த மனிதர்களுக்கு அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். சரணாகதி நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அருள் பெறுவதற்கு பூரண தகுதி உங்களுக்கு வந்துடுச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். இப்படி சரணாகதி யாரால் அடைய முடியாது அப்படின்னா, அகங்காரம் உள்ள மனிதர்களால் முழுமையாக சரணாகதி அடைய முடியாது. காரணம், நான் அப்படிங்கிறது சொல்லிகிட்டே இருக்கேன், இவன் இல்லைனாலும் நம்ம அதை பண்ண முடியுமே அப்படின்னு. கிருஷ்ணன் இல்லைனாலும் அர்ஜுனால் நான் போ, அவன் வில்லு சிறந்த வில் வித்தைக்காரன் தானே, என்னால் ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணம் உள்ளே ஓடிட்டே இருக்கு. ஒருவேளை கிருஷ்ணனுடைய உதவியால் ஜெயிச்சிருந்தாலும் இவன் மனசில் அந்த எண்ணம் இருக்கும், நமக்கு இருக்கிற உயரத்தில் ஒருவேளை இவன் இல்லாமல் கூட நம்மளால் ஜெயிச்சிருக்க முடியுமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடும். ஆனால் சரணாகதியில் அப்படி வர்றதில்லை. சரணாகதியில் முழுமையாக கிருஷ்ணனை நம்புகிறான். அப்போது அந்த வெற்றி கூட கிருஷ்ணனுடையது அப்படின்னு தான் அவன் நினைக்கிறானே தவிர தன்னுடையது அப்படின்னு அவன் நினைக்கிறது. இந்த அருள் அந்த மனிதர்கள்கிட்ட தான் வேலை செய்யும். முற்றிலும் அகங்காரம் இல்லாத மனிதர்களுடைய மனுஷன், அகங்காரம் உள்ள மனிதர்கள்கிட்ட அருள் வேலையே செய்யாது. இப்போ தன்னம்பிக்கைக்கும் இந்த சரணாகதிக்கும் உள்ள இந்த வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பறவை இருக்குது, ஒரு பறவை வந்து ஒரு கிளையில் உட்காந்துருக்கு. கிளையில் உட்காந்துருக்கு அப்படின்னா அது முழுமையாக அந்த கிளையை மட்டுமே நம்பி உட்காரல, வேற ஒன்றையும் நம்பி உட்காந்துருக்கு. அது என்னது? அதனுடைய சிறகுகளையும் தான். ஒருவேளை அந்த கிளை முறிந்தாலும் இந்த சிறகு இருக்குது, பறந்துடும். தன்னம்பிக்கைங்கிறது சிறகுகள் மாதிரி தான், சரணாகதிங்கிறது பிடிச்சி உட்கார மாதிரி.
அதாவது உங்களுக்கு பறக்க திறன் இருந்தாலும் பறக்க உங்களால் முடிஞ்சாலும் அந்த கிளையை பற்றிக்கிறது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய சிறகுகளை மட்டுமே நாம் நம்புகிறோம், நம்மளால் பறக்க முடியும் அப்படின்னு பறக்க தொடங்குறோம். ஆனால் பறந்து நாம் களைச்சதுக்கப்புறம் தான் நமக்கு புரியுது நாம் இளைப்பாற ஒரு இடம் வேணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் பறந்துட்டுருக்கும்போதே நீங்கள் எப்படி இளைப்பாற முடியும்? ஏதோ ஒரு இடம் வேணும் தானே. இந்த சிறகுகளை மடக்கி நீங்கள் போய் உங்கள் காலில் எதையாவது பிடிச்சி உட்கார்ற இடம், அல்லது நீங்கள் முழுமையாக நம்பினா தானே ஒரு இடத்துல போய் நீங்கள் லேண்ட் ஆவீங்க. ஆபத்து இருந்தால் அந்த இடத்துல போய் நீங்கள் லேண்ட் ஆக மாட்டீங்க. ரொம்ப பாதுகாப்பான இடம் உங்கள் கூடுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் போய் லேண்ட் ஆக முடியும். அப்போ இந்த லேண்ட் ஆகிற விஷயம்தான் சரணாகதி. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது பறக்கிறது. நீங்கள் பறந்துக்கலாம், அதில் ஒன்றும் தன்னம்பிக்கை வந்து எதற்கும் எதிரானதில்லை. தாராளமாக தன்னம்பிக்கையோடு பறக்கலாம். ஆனால் எவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தாலும் இறுதியில் நாம் ஒரு இடத்துல போய் இளைப்பாறணும். அந்த இடத்துல நீங்கள் உங்கள் சிறகுகளையெல்லாம் பயன்படுத்த வேண்டிய எந்த இதுவும் பண்ண வேண்டிய, நீங்கள் ஓய்வாக இருந்தால் போதுமானது. அந்த மரம் அந்த கிளை உங்களை தாங்கும். ஆனால் இப்போது நாம் நம்மை தாங்கிக் கொள்கிறோம் நம்முடைய சிறகுகள்னால். நாம் நம்மை தாங்கிக்கிறோம். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, நாம் நம்முடைய சிறகுகளை பறக்கிறோம், நான் என் சொந்த காலில் நிற்கிறேன், அதானே தன்னம்பிக்கை. ஆனால் சரணாகதிங்கிறது அதுக்கும் ஒரு படி மேலே போய் நாம் நம்முடைய கூட்டில் போய் அந்த கிளையில் போய் இளைப்பாடுறது. அது இது இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சக்தி இருக்கும் வரைக்கும் இது செல்லுபடியாகும். நம்ம சக்தியெல்லாம் ஊஞ்சிடுச்சு அப்படின்னா அங்கே தன்னம்பிக்கை வேலை செய்யாது, சரணாகதி தான் அங்கே வேலை செய்யும். ஏன்னா நீங்கள் சிறகுகளை பயன்படுத்தும்போது களைப்பு ஏற்படலாம். ஆனால் நீங்கள் ஓய்வெடுக்கும்போது உங்களுக்கு களைப்பு வராது, உற்சாகம்தான் வரும். அதனால தான் சரணாகதியை நிறைந்த மனிதர்கள் ரொம்ப உற்சாகமாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. தன்னம்பிக்கை உள்ள மனிதர்கள் அந்த சக்தி உள்ள வரைக்கும் ரொம்ப துடிப்பாக இருப்பாங்க. அந்த மனிதர்களெலாம் பின்னாடி பாருங்கள், ரொம்ப ஓஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் சரணாகதி உள்ள மனிதர்கள் ஆரம்பத்திலிருந்தும் முடிவிலிருந்தும் அவங்க நிலையில் மாற்றமே இருக்காது, ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ தன்னம்பிக்கை தேவைதான், அது ஒன்றும் மோசமானதில்லை. ஆனால் தன்னம்பிக்கையை விட இந்த சரணாகதி அப்படிங்கிறது மேலான விஷயம். முதல்ல வந்து அது இது ஒரு அழகான கதை இருக்குது. ஒரு முனிவர் வந்து ஒரு குகையோட வாசலில் உட்காந்துருந்தார், சும்மா படுத்திருந்தார். அவர் திருவோடு ஒன்று இருந்து கொஞ்சம் சில்லற காசை கிடந்தது, ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஜாலியாக படுத்திருந்தார். அப்போது அங்கே ஒருத்தன் வந்தான், சாமி நீங்கள் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். குகைக்குள்ளே கொஞ்சம் தூரம் போக உனக்கு தெரியும் அப்படின்னார். கொஞ்சம் தூரம் போனார், அந்த கேள்வி கேட்டான் உள்ளே போனார். போய் பார்த்தா வெள்ளியே கிடந்தது. அள்ளிட்டு வந்தார், சாமி வெள்ளி கிடச்சிருச்சு அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். அப்புறம் மறுபடியும் அவருக்கு டவுட்டு, வெள்ளி மட்டும்தான் உள்ளே இருக்கா அப்படின்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பாரு அப்படின்னு. சரி அப்படின்னா வெள்ளி தாண்டி உள்ளே போனால் தங்கம் இருந்தது, அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து சாமி தங்கம் இருக்குது அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் அவனுக்கு சந்தேகம், வெறும் தங்கம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு, இல்லை இன்னும் கொஞ்சம் உள்ளே போ அப்படின்னு. போனால் வைரமெல்லாம் இருந்தது, வைரமெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அதையும் தூக்கிட்டு வரான். அது என்னது சாமி வைரமெல்லாம் இருந்தது, அது ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் ஒரு சந்தேகம், இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு, மறுபடியும் போ தெரியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் போனால் ஒன்றுமே இல்லை. அப்போது வெளியே வந்து உட்காந்து கேட்டான், இது உள்ளே இருக்கிறதெல்லாம் விஷயம் மாதிரி எனக்கு தெரியல, வெளியே நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இங்கே தான் இருக்கும் போடுறீங்க, எனக்கு இங்கே தான் சந்தேகமாக இருக்குன்னா. பாருங்கள், உள்ள வெள்ளி இருக்குது, தங்கம் இருக்குது, வைரம் இருக்குது. இந்த சாமியார் வாசலில் படுத்திருக்க வேண்டியதில்லை, இவருக்கு தெரியுது உள்ளே இருக்குது என்ன இருக்குன்னு தெரியுது. எடுத்துகிட்டு போய் அவர் வந்து அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் விஷயம் என்னென்னா, அது இல்லாமே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா நீ ஏன் கஷ்டப்படணும்? இந்த அருள் உள்ள மனிதர்களுக்கும் அருள் இல்லாத மனிதர்களுக்கும் இதுதான் வேறுபாடு. அருள் இல்லாத மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா,
அருள் வந்துட்டா அல்லது மற்ற விஷயங்கள் நமக்கு வந்துட்டா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா அருள் பெற்ற மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த அருளே போதுமானது, இதை தவிர வேற ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் மேல. ஏன்னா இந்த உலகமே அந்த அருளுக்காக போராடுது, அந்த அருள் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்குது. அந்த மனிதர்களுக்கு அது கிடைக்கல. யாரோ ஒருத்தர் மூளையில் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறான், என்ன மாதிரி எங்கேயோ மூளையில் ஒன்றும் தெரியாத ஒரு ஆளுக்கு அந்த அருள் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதை விட வேறு என்ன வேணும்? அப்போ இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி இது தேர்ந்தெடுக்குது அப்படின்னா, இந்த அருள் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேணும் அப்படின்னா அவனுக்கு மற்ற இதை விட மேலான விஷயம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை அவன் அதை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை மேலானதுன்னு நினச்சிட்டான்னா இந்த அருளுக்கு வேல்யூலாம் போயிடும். அப்போது பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்குது. யா என்ன தேர்ந்தெடுக்குதுன்னா, எல்லாத்தையும் பார்த்துட்டியா, எல்லாத்தோட வேல்யூ உனக்கு தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டியா, இப்போ உனக்கு நான் அருளை கொடுக்குறேன். இப்போ அருளினுடைய வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியும். ஒருவேளை மற்ற விஷயங்களோட வேல்யூ என்னன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் அருளை வந்து முதல்லே உங்ககிட்ட கொடுத்துட்டா, இந்த அருளினுடைய வேல்யூ தெரியாமல் நீங்கள் மறுபடியும் அதுக்காக தான் அதை தேடி போயிடுவீங்க. ஸோ இந்த பிரபஞ்சம் ஏன் அந்த பிரிவினை ஏற்படுத்தி வச்சுருக்கு அப்படின்னா இதுக்காக தான். இதை நீங்கள் அருளில் பொருத்தி பார்த்துக்கலாம், ஞானத்தில் பொருத்தி பார்த்துக்கலாம், முக்தியில் பொருத்தி பார்த்துக்கலாம், எதில் வேணால் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். அந்த மனிதர்களுக்கு ஏன் அது கொடுக்கப்பட்டிருக்கு, மற்ற மனிதர்களுக்கு ஏன் கொடுக்கல, இதுதான் வித்தியாசம். அந்த வேல்யூ தெரியணும் அப்படி தெரிஞ்சவங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். அருளினுடைய வேல்யூ எப்போ தெரியும்? நீங்கள் பொருளெல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டு இதில் எல்லாம் இதெல்லாம் ஆகாதுன்னு என்னை ரிஜெக்ட் பண்ணால் தான் அருளினுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இதை இந்த பொருளினுடைய வேல்யூ புரிஞ்சு வர்றதுக்கு பல பிறவி ஆகிடும், நிறைய பிறவி ஆகிடும், நிறைய பிறவி தாண்டினா தான் நீங்கள் இந்த பொருளை விட்டே வெளியே வர முடியும். அப்போ அருளை நோக்கி போகிறதுக்கு எவ்வளோ பிறவி வேணும்? அப்போது இந்த அருள் வந்து ஒரு மனிதருக்கு எந்த அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்குது அப்படின்னா, அருளை விட வேறொன்று இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு மனிதனுடைய மனதில் இருந்துன்னா அந்த மனிதனுக்கு அருள் கிடைக்காது. மற்ற எல்லாவற்றையும் அருள் தான் சிறந்தது, அருள் மட்டும்தான் உயர்ந்தது அப்படிங்கிற எண்ணத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அருள் கிடைச்சிடும். இதுதான் ஒரு மனிதனுக்கு எந்த மனிதனுக்கு அருள் வந்து வாய்க்குது அப்படிங்கிற, ஏன்னா நம்முடைய கோணம் வேறு தானே, நம்ம உலக பார்வையில் நம்முடைய கோணம் வேறு, பிரபஞ்சத்தினுடைய பார்வை வேறு. இப்போ பிரபஞ்சம் வந்து அந்த அருளுக்கு வந்து அவன் மதிப்பு கொடுப்பவனா, அதை காப்பாற்றுவானா, ஏன்னா இது ஒரு பொக்கிஷம். இப்போது நீங்கள் தங்கம் வாங்குறீங்க, வைரம் வாங்குறீங்க, இதெல்லாம் வாங்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சா பயன்படுத்துறீங்க, தூக்கி வச்சுட்டு கூட போயிடுறீங்க, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அருள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அதை வந்து நீங்கள் தூக்கியெல்லாம் வீசவே முடியாது, அதை நீங்கள் முறையாக பயன்படுத்தி ஆகும். ஒரு எண்ணம் கூட நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணிட முடியாது. அப்போ அந்த மனிதர் யார் அப்படின்னு பார்த்து தான் இந்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்து தான் அவங்களுக்கு கொடுக்கும். பொறுப்புள்ள மனிதர், உச்சபட்ச பொறுப்பு, எல்லாமே என்னுடையது, எல்லாம் நம்முடைய பொறுப்புன்னு யார் பார்க்குறாங்களோ அந்த மனிதர்கள்ட்ட தான் அது போகும். ஏன்னா அந்த அருள் அப்படிங்கிறது தெய்வீகத்தினுடைய சாரம், அது அந்த சாரம் உள்ள மனிதர்கள் கிட்டத்தட்ட தெய்வமே தான், கடவுளே தான். அந்த கடவுள் வந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதரானவர் எவ்வளோ ஒரு பொறுப்பு மிக்க, ஒரு அன்பு உள்ள, எல்லா விஷயத்தையும் வந்து ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதராக இருக்கும், எல்லாத்தையும் அரவணைச்சு போகிற ஒரு மனிதராக இருக்கும். நீங்கள் உங்களுக்குள்ள வந்து துவேஷங்களை வச்சுக்கிட்டு, பொறாமையை வச்சுக்கிட்டு, மற்றவர்கள் மேலே கோபம், மற்ற விஷயங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த அருளை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அருள் அந்த இடத்துல இருக்காது. அருள் எப்பவுமே தூய இடத்துல தான் இருக்கும். கடவுள் எப்பவுமே ரொம்ப புனிதமான இடத்துல தான் இருப்பார். அப்போ கடவுளுடைய சாரமான அருள் மிக மிக புனிதமான இடத்துல தான் இருக்கும். எப்படி கடவுள் கர்ப்ப கிரகத்தில் இருக்காரோ அதே போல் அதை போய் நம்ம குப்பமேட்டில் கொண்டு வச்சிட முடியாது. அப்போ இந்த மனிதர்களை இந்த பிரபஞ்சம் பல கட்ட தேர்வுகள் வைத்து அந்த மனிதர்களையெல்லாம் தேர்ந்தெடுக்குது. தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்குது. அந்த மனிதர்கள் அதை வந்து யாருக்கு பரிமாறணுமோ அவங்களுக்கு பரிமாறுறாங்க. இதுதான் விஷயம்.
அது வந்து ஒரு பாறைக்கடலில் அமுதம் மாதிரின்னு வச்சுங்களேன், அந்த அமுதத்தை வந்து அவர் பரிமாறுறார். ஏன்னா அந்த அமுதம் உண்டவங்களாம் சாக மாட்டாங்க, அது ஐதீகம். இதை கேட்ட மனிதர்களும் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டாங்க. இது அப்போ இந்த அமுதத்தை வந்து பரிமாறக்கூடிய அந்த பாத்திரத்தையும் கரண்டியும் வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அந்த மனிதர் எல்லாத்துக்கும் வர்றோம் போகிறவர்களுக்கெலாம் அந்த முகந்து ஊற்ற முடியாது, அவரும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, தகுதி பார்த்து தான் அதை ஊற்ற வேண்டியதாக இருக்குது. அப்போ நிறைய விஷயங்கள் இதன் பின்னால் இருக்குது, தொடர்ந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. அதனால் இந்த வேறுபாடுகள் ஏன் அப்படின்னா இதுதான் காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.